கர்த்தருடைய பரிசுத்தத்தின் நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 பேதுரு எழுதிய நிருபம் 2:5 நாம் வாசிக்க கேட்போம். பேதுரு எழுதிய 2:5, ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட பேதுரு கூறுகிற பிரகாரமாக நாம் தேவனுக்கென்று ஒரு ஆவிக்குரிய மாளிகையாக நாம் கட்டப்பட்டு வருகிறோம். இந்த வசனத்தை வாசித்த அந்த மாத்திரத்திலே எனக்கு ஒரு அருமையான ஒரு கதை ஒன்று நினைவுக்கு வருகிறது. ஒரு நாட்டில் பொருளாதார தடை விதிக்கப்பட்ட நேரத்தில் தன்னுடைய வேலையை ஒரு மனிதர் இழந்து விடுகிறார். வேலையை இழந்து விட்டு அந்த மனிதர் அவருடைய குடும்பத்தோடு கூட காரில் செல்லும்பொழுது என்னாகுது, அந்த கார் விபத்துக்குள்ளாகுது. அப்போ அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் இருவருமே இறந்து போயிடுறாங்க. அப்போ இவர் வந்து ரொம்ப தனிமையாக உணர்றாரு. நிறைய இடங்களில் அவர் என்ன செய்கிறார்னா வேலை தேடி அலைகிறார். எங்கேயுமே அவருக்கு வந்து வேலை எதுவுமே கிடைக்கவே கிடைக்கல. என்ன ஆகுது, ஒரு நாள் வந்து ஒரு கட்டுமானம் செய்கிற ஒரு இடத்துல இவர் ஒரு வேலை கிட்ட அந்த சூப்பர்வைசர் கிட்ட போயிட்டு கேட்கும் பொழுது அவங்க வேலை தான் இல்லை அப்படின்னு சொல்லி இவர் அனுப்பிச்சிடுறாங்க. இவர் என்ன பண்ணுற, ரொம்ப அப்படியே மனசு உடஞ்சி போய் மனசு கஷ்டமாக இவர் அந்த திருவடியில் நடந்து வரும்பொழுது ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன ஒரு உளி எடுத்து அங்கே உள்ள ஒரு கல்லை வந்து செதுக்கிட்டு இருந்தார். அந்த காட்சி வந்து இவர் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதரை போயிட்டு இவர் கேட்டார். இவர் ஏன் போய் கேட்டார் அப்படின்னா, அது என்னென்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் இவர் கேட்கல. தன்னுடைய சோகத்தை மறக்க இவர் அந்த கேள்வியை போயிட்டு அவர் இடத்துல அந்த கல் செய்கிற அந்த சிற்பிக்கிட்ட போயிட்டு கேட்குறாரு, நீங்கள் எதுக்காக இந்த கல்லை செதுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒரு நிமிஷம் அந்த கல்லை செதுக்கிட்டு இருந்தவர் யோசித்து அங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காட்டினாராம். அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோபுரம் ஒன்று நல்லா உயரமாக கட்டப்பட்டு வந்துச்சான். அப்போ அந்த மனுஷன் சொன்னாராம், அந்த உயரமான கோபுரத்தின் மேலே இந்த கல்லை வைக்கத்தான் நான் அழகுபடுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷர் வந்து அவர்கிட்ட இந்த வார்த்தையை சொன்னாராம். பாருங்க, இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அந்த மனிதருக்குள்ள ஒரு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு கல், இந்த கல்லையே வந்து ஒரு கோபுரத்தின் உச்சியில் கொண்டு போய் விடணும் வைக்கணும் பொழுது அந்த கல் என்ன பண்ணுறோம், நாம் செதுக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி நம்மை படைத்த நம்முடைய ஆண்டவர் நம்மளை கொண்டு போயிட்டு பரலோகத்தில் சேர்க்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், நம்மளை ஆண்டவர் வந்து செதுக்கணும். நம்ம ஆண்டவர் என்ன பண்ணணும், அந்த தேவையில்லாத அந்த எனது பாகங்களை அவர் வெட்டி எடுக்கணும். அப்போ நான் இன்றைக்கி வந்து இழந்தது எல்லாமே எனக்கு தேவையில்லாத ஒன்று தான், இது வந்து யார் செய்தது, கர்த்தர் தான் இந்த காரியத்தை செய்தார் அப்படின்னு அந்த மனிதன் எடுத்துக்கொண்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அவர் வீட்டுக்கு திரும்ப போனாராம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யலாம், நமக்கு நல்லதுன்னு நினைக்கிற எல்லாத்தையும் நம்ம இழந்திருக்கலாம். ஆஹா, அது நல்ல வேலையாச்சு, நல்ல ஒரு ஒரு உறவு நம்மளை விட்டு போயிருச்சே, இப்படி ஏதோ ஒன்று நம்ம என்ன செய்வோம், சம்திங் நாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவோம், சே இது நம்மளை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் ஏன் ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிறார் அப்படின்னா, நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்காக, நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த நமக்கு எதெல்லாம் நாம் தேவை நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அதை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வெட்டி தூரம் எரிஞ்சிடுறாரு. ஏன்னா நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஜீவனுள்ள ஆவிக்கேற்ற கற்களாய் அவர் நம்மளை செதுக்கிக்கிட்டு வர்றாரு. ஸோ உங்களை விட்டு எது உங்களை விட்டு கடந்து போகுதோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, நன்மைக்கு நினச்சிங்க. ஏன்னா உங்களை செதுக்கிறது கர்த்தர் உங்கள் வாழ்க்கை செய்வார். நிச்சயமாக நல்ல முறையில் மாற்றி முயற்சி செய்வர் அவர் வந்து ஒரு உயரத்தின் மேலே கர்த்தர் கொண்டு போய் விடுவார். இந்த வார்த்தையை விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.